ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிட்ஸ் குரு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே அந்த தெரிகிற சப்ஸ்கிரைப் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை டப்புன்னு அழுத்திருங்க, சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ யூஸ்வலாக நம்ம வீடியோவில் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டாக தாங்க இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைலட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சீக்ரெட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுலேருந்தே கீழே இறங்குற வரைக்கும், அதாவது லேண்ட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து முழுக்க முழுக்க பைலட்டோட கண்ட்ரோலில் தாங்க இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பைலட்டுங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒரு சில ஏர்கிராஃப்ட் கம்பெனிஸ் கொடுத்துருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பைலட்டுங்களுக்கு பெட்ரூம் கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கலாம். பைலட்டுங்களுக்கு பெட்ரூமா? அவங்க தூங்கிட்டா யார் ஃப்ளைட்டை ஓட்டுவா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆல்டர்னேட்டிவ் தான் அவங்க ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு சில கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பைலட்டுங்களுக்குன்னு ரெண்டு பெட்ரூம், அதாவது ஃப்ளைட்டோட முன்னாடியும் ஃப்ளைட்டோட பின்னாடி பக்கத்துலையும் வந்து ரெண்டு பெட்ரூம் ரொம்ப சீக்ரெட்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது யூஸ்வலாக யாருக்குன்னா பைலட்ஸ்க்காக மட்டும்தான், வேறு யாருக்குமே இல்லை. ஸோ ஆல்டர்னேட்டிவ்ல அவங்க என்ன பண்ணலாம்னா அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் வந்து அவங்க டியூட்டிக்கு வந்துடலாம். ஸோ இன்னும் ஒரு சில ஏர்க்ராஃப்ட்லாம் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த பெட்ரூம் கூடவே சேர்த்து ஷவரும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் அவங்க ட்ராவலில் ரைட் பண்ணி, அதாவது பறந்து போயிட்டே இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு பிரிஸ்காக இருக்கிறதுக்குமாகவும் அவங்களுக்கு ஷவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக போலீஸ் கிட்ட தாங்க வந்து ஹேண்ட் கஃப் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா வந்து யாராச்சும் திருடிட்டாலோ இல்லை ஏதாச்சும் வம்பு பண்ணிட்டாலோ அவங்கள கையில் ஹேண்ட் கஃப் மாட்டி ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு தான் போலீஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பைலட்டுக்கிட்டையோ இல்லை கேப்டன்கிட்டையோ வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட் ஆஃப் ஹேண்ட் கஃப் வந்து எப்போதுமே ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக நீங்கள் யோசிக்கலாம், பைலட்டுக்கு எதுக்கடா ஹேண்ட் கஃப் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, பேசஞ்சர்ஸ் அதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்லை ஒரு சில ரூடான பேசஞ்சர்ஸ், இல்லை பக்கத்தில் சண்டை வளர்த்து இல்லை ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் யாராச்சும் இருப்பாங்க. அது மாதிரியான டைமில் பக்கத்தில் ரெண்டு பேசஞ்சர்ஸ்க்குள்ளே ஏதாவது சண்டை வந்துருச்சு, இல்லை யாராச்சும் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து ஃப்ளைட்டை மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது மாதிரியான டைமில் வந்து ஒரு கேப்டனுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அது மாதிரியான பர்டிகுலரான பர்சனை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேண்ட் கஃப் மாட்டி ஒரு பர்டிகுலர் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு லேண்ட் ஆகிற வரைக்கும் கேப்டனுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாருக்கும் ரெடி பண்ணியிருக்கா ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரியே இல்லாமல் கேப்டன்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது ரெண்டு ஆக்சிஜன் மாஸ்க் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்பொழுது பேசஞ்சர்ஸ் வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கு மாட்டிப்பாங்க. இன்கேஸ் யோசிச்சு பாருங்களேன், ஸோ ஆக்சிஜன் கிடைக்காத நேரத்தில் பேசஞ்சர்ஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டால் கூட ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து பேசஞ்சர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் ஃப்ளைட்டில் பைலட்டுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகி அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்டையர் ஃப்ளைட்டும் காலி இல்லை. ஸோ அது மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இவங்களுக்கு மட்டுமே வந்து ஆக்சிஜன் ரொம்ப நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரியான மாஸ்க் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலான்னா, அவங்க ஒரு ப்ராப்ளத்தை கட்டுக்கொண்டுட்டு வர வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.